Hi friends, Geography of Tamil Nadu nama part 2 video discussion paakaporom. Rigar or black soil is mostly found in dash districts. Normala soils pathina nama nariya variety of soils paathirpom, black soil, red soil. Indha soils da eppadi form aagudhu pathina humus and vegetation. Adhaavadhu generally vandhu indha rock la irundha dhaan pirinju vandhu indha soil ah maarudhu. So first பார்த்தீங்கனா இந்த parent rock ல இருந்து weathered rock ஆ கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறம் அது வந்து sand ஆ மாறும், silt and clay ஆ மாறுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம நடக்கும்போது இதெல்லாம் பார்க்கற soils. So 1 cm soil form ஆக பார்த்தீங்கனா hundreds of years வந்து எடுத்துக்குது. So generally வந்து alluvial soil, black soil, laterite soil, saline soils இத்தனை வெரைட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சில டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ கோயம்புத்தூர், விருதுநகர் இந்த பிளேசஸ் தான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் ஃபேமஸ். அங்கே தான் வந்து என்ன சாயில்ஸ் அதிகமாக கிடைக்குதுன்னா பிளாக் சாயில்ஸ் வந்து அங்கே அதிகமாக கிடைக்குது. ஸோ பிளாக் சாயில்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து காட்டன், கிரவுண்ட்நட் இதெல்லாம் வந்து பிளாக் சாயில்ஸில் அதிகமாக கிடைக்கும். இதே அலுவியல் சாயில்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மெயினாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த கோஸ்டல் ஏரியா ரீஜனில் தான் அலுவியல் சாயில் ஃபார்ம் ஆகும். நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, கடலூர் அண்ட் தஞ்சாவூர். ஸோ அலுவியல் சாயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற பேடி, வாழை இதெல்லாம் வந்து அலுவியல் சாயில்ஸில் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் சைட்ஸ் தான் பாருங்கள். அங்கே வந்து லேட்டரைட் சாயில்ஸ். இது வந்து லேட்டரைட் சாயில்ஸ் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு களிமண் டைப்பில் வந்து இருக்கும், பட் ரெட் கலராக இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் சைடு தான் லேட்டரைட் சாயில்ஸ். நெக்ஸ்ட்டு சாலைன் சாயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வேதாரண்யம், நிறைய கோரமண்டல் கோஸ்ட் இந்த மாதிரி ஏரியாஸில் தான் அதிகமாக, ஏன்னா இங்கே தான் கடல் ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கே தான் சாலைன் சாயில்ஸும் கிடைக்கும். ரெகர் ஆர் பிளாக் சாயில் இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் எந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம பார்த்தோன்னா கோயம்புத்தூர், மதுரை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் திருநெல்வேலியில் பிளாக் சாயில் கிடைக்கும், பட் தஞ்சாவூரில் வந்து அலுவியல் சாயில் தான் கிடைக்கும், அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்று வராது. தேர்ட் ஒன் தூத்துக்குடியில் பிளாக் சாயில் கிடைக்கும், பட் காஞ்சிபுரமில் பார்த்திங்கன்னா பிளாக் சாயில் கிடைக்காது, அங்கே வந்து லேட்டரைட் சாயில் தான் கிடைக்கும். ஸோ இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுறது செகண்ட் ஒன், கோயம்புத்தூர் அண்டு மதுரை. ஆன்சர் டூ ஒன்லி, ஆப்ஷன் சி. ஸோ இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த மேப் பாருங்கள், ரெட் சாயில் வந்து எந்தெந்த ரீஜியனில் தான் கிடைக்குதுன்னு. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா ரெட் சாயில் தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்குது. இப்படி கூட நமக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்குது அலுவியல் சாயில். இந்த காவேரி டெல்டா ரீஜன்னா கொஞ்சம் அலுவியல் சாயில் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வயலட் கலரில் இருக்குது தான் லேட்டரைட் சாயில். இதில் பிங்க் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோஸ்டல் அலுவியல் சாயில், க்ரீன் கலரில் இருக்கிறது டெல்டாவிக் அலுவியல் சாயில். நெக்ஸ்ட்டு பிளாக் கலரில் கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் பிளாக் சாயில், அதாவது இந்த கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த ஏரியாவில் தான் கிடைக்குது பிளாக் சாயில். ஸோ ரெட் சாயில் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், வேர்ல்டு வைல்ட்லைஃப் டே இஸ் செலப்ரேட்டட் ஆன், உலக வனவிலங்கு தினம் டேஷ் அன்று கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு வைல்ட்லைஃப் டே அக்டோபர் 4, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே மார்ச் 21 அண்ட் வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. இது வந்து வைல்ட் லைஃப் ரிலேட்டடான டேட்ஸ். இந்த டேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை அதாவது இந்த 4-3 டேட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்ச் 21, மார்ச் 22 அண்ட் அக்டோபர் 4. இதே போலவே வேர்ல்டு சாயில் டே டிசம்பர் 5 அண்ட் வேர்ல்டு எர்த் டே இந்த மாதிரி எல்லா டேட்ஸும் கொஞ்சம் அதாவது என்விரான்மெண்ட் பேஸ்டாக வர டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பைரைட் இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு இஸ். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டோட மினரல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் கடலூரில் பாருங்கள், கடலூரில் வந்து லிக்னைட் வந்து நிறையா கிடைக்கும். கடலூர், நெய்வேலியில் லிக்னைட் வந்து அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் எங்கே அதிகமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். ஸோ மினரல்ஸ்லே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னு சொல்லுவோம், அண்ட் மினரல் ஃபியூயல்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ மினரல் ஃபியூயல்ஸில் பார்த்திங்கன்னா லிக்னைட் அண்ட் பெட்ரோலியம் வரும். மெட்டாலிக் மினரல்ஸில் நம்ம காப்பர், பாக்ஸைட், குரோமைட், பைரைட் இது எல்லாமே வந்து மெட்டாலிக் மினரல்ஸ்.
நான் மெட்டாலிக் மினரல்ஸ் தான் என்னென்ன பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன், மைக்கா, மேக்னசைட், ஸ்டெடைட், சால்ட். அதாவது மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்னென்னா அதில் வந்து அந்த அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ காப்பர், பாக்ஸைட், குரோமைட், பைரைட் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த அயன் கண்டென்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம மினரல் ஃபியூயல்ஸு அதாவது பெட்ரோலியம் அண்டு லிக்னைட் வந்து அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ஆன்சர் பார்ப்போம். பிகாஸ் இங்கே எல்லா மினரல்ஸும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போதைக்கு மெட்டாலிக் ஃபியூயல்ஸ் அதாவது மினரல் ஃபியூயல்ஸ் மட்டும் கடலூர் நாகப்பட்டினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பைரைட் தான் கேட்டிருக்காங்க, இது வந்து தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னு. இதில் வந்து பாருங்கள், சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல் இங்கே தான் வந்து காமனாகவே இந்த அயன் ஓர், காப்பர், பாக்ஸைட், குரோமைட் இது எல்லாமே கிடைக்குது. இதை தவிர்த்து வந்து பைரைட் வந்து எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா விழுப்புரமில். ஸோ பைரைட் எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா விழுப்புரமில். பாலகட் பாஸ் கேத்தனூர் ஏரியா இஸ் இன். ஸோ இந்த பாசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ட் எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கிறது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். இதில் வந்து பாருங்கள், அதிக அளவு நமக்கு வந்து விண்ட் எனர்ஜி மூலம் அதிக எனர்ஜி கிடைக்கிற ஏரியா எதுவும் பார்த்திங்கன்னா பாலகட் பாஸ் தான். ஸோ அது வந்து கோயம்புத்தூர், கேத்தனூர் ஏரியா சைடு வந்து கவர் ஆகுது. 1995 மெகாவாட். அதுக்கு அடுத்தது எது பார்த்திங்கன்னா ஆரல்வாய் மொழி பாஸ், இது வந்து கன்னியாகுமரி சைடு இருக்குது அண்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆரல்வாய் மொழி பாஸு பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் தான் பார்த்துக்கோங்க செங்கோட்டை பாஸ், இது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வருது அண்டு கோஸ்டல் ஏரியா நியர் சென்னை அண்ட் ராமேஸ்வரம் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதாவது தேனி, பழனி இந்த ஏரியாஸ்லேயும் வந்து இந்த விண்ட் எனர்ஜி வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கிடைக்கும். பிகாஸ் கோஸ்டல் ஏரியான்றதுனால அந்த விண்டு வந்து கரெக்டான மூமெண்ட் இருக்காது. ஸோ 450 மெகாவாட் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கவர்டு அண்டர் சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம சோர்சஸ் அதாவது மினரல்ஸ் எனர்ஜி ரிலேட்டடாக குவஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து வர்றது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றுள் எது வாழ்வாதார தீவிர விவசாயத்தின் கீழ் உள்ளது? அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த 3 டைப்ஸ் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங். ஸோ சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங் அதாவது நமக்கு தேவையானதை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறது, மற்றபடி ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு அதிக அளவு உற்பத்தி தான் கிடையாது, ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி பண்ணிக்கிறது. இப்போ நிறைய பேர் வீட்டில் தான் பார்த்தா பின்னாடி வந்து ஒரு வாழைக்கன்று இருக்கும், அதை வச்சு அவங்க வந்து அந்த வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்துப்பாங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி அவங்களோட நீடோட ஸ்டாப் ஆகிடும். இதில் வந்து வெட் ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங் அண்ட் இரிகேஷன் ஃபார்மிங்னு 3 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பிளான்டேஷன் ஃபார்மிங். இப்போ இந்த அஸ்ஸாம் சைடு தான் பார்த்திங்கன்னா டீ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி காஃபி, அதுக்காக தேவையான அந்த கொட்டை அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எஸ்டேட் எடுத்து அதை எடுத்து நடத்துவாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் ஃபார்மிங்லாம் வந்துடும். மிக்சட் ஃபார்மிங்னா என்னென்னா அதாவது அங்கே மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அங்கே அதர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. அதாவது இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ஒரு கேட்டல் ப்ரீட் பண்ணுறது, இல்லை ஒரு அதாவது கவ்வை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கிறது. ஸோ இதெல்லாம் அலைடு செக்டார்னு நம்ம சொல்லுவோம். இதை தான் வந்து மிக்சட் ஃபார்மிங்கில் வரும். ஸோ சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங்னா நமக்கு தேவையான நம்மளே உற்பத்தி பண்ணுறது, பிளான்டேஷனாக ஒரு பெரிய எஸ்டேட் அளவுக்கு எடுத்து அந்தளவுக்கு பெருசாக பண்ணுறது. மிக்சர் ஃபார்மிங்னால் அங்கே அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேட்டல் ப்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது தான் மிக்சர் ஃபார்மிங். இதில் நமக்கு க்வெஸ்சன் என்னென்னா சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங் அதுக்குள்ளே என்னென்ன தான் வரும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், வெட் ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங் அண்ட் மிக்சர் ஃபார்மிங் தான் வராது. வெட் ஃபார்மிங், ட்ரை ஃபார்மிங் அண்ட் இரிகேஷன் ஃபார்மிங் தான் வரும். ஸோ பிளான்டேஷன் மிக்சர் தான், அது வேறு வேறு டைப்புக்குள்ளே வந்துடும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள் ஆஃப் இரிகேஷன் ஃபார்மிங் இஸ், நீர்ப்பாசன விவசாயத்திற்கான எடுத்துக்காட்டு. இப்போ வந்து நம்ம சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங்கில் 3 டைப்ஸ் பார்த்தோம், ட்ரை ஃபார்மிங், வெட் ஃபார்மிங் அண்ட் இரிகேஷன் ஃபார்மிங்னு. இதில் வந்து வெட் ஃபார்மிங் அண்ட் ட்ரை ஃபார்மிங், வெட் ஃபார்மிங்னா போத் ரெய்னி சீசன் அண்டு
நம்ம எக்ஸ்ட்ரா இரிகேஷன் கொடுத்து பண்ணுறது. இதே ட்ரை ஃபார்மிங்னா அந்த ரெய்னி சீசன் எப்போ மழை வருதோ அப்போ மட்டும்தான் அதுக்கு உரிய அந்த விவசாயத்தை வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இரிகேஷன் ஃபார்மிங். இரிகேஷன் ஃபார்மிங்னா என்னென்னா நம்ம ஜென்ரலாக வந்து நேச்சுரலாக வர அந்த தண்ணியை மட்டும் டிபெண்ட் பண்ணிடலாமல் வாட்டர் ஸ்டோரேஜ் மூலமாக வந்து அந்த தண்ணியை எடுத்து அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி இரிகேட் பண்ணுறது. ஸோ நம்ம வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து எப்படி எப்படி தான் பண்ணுறோன்னா கிணறு மூலமாக பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கேனல்ஸ் யூஸ் பண்ணி அதாவது வாய்க்கால் மூலமாக பண்ணுறோம். இது எல்லாமே வந்து இரிகேஷன் ஃபார்மிங்காக தான். இது மூலமாக நம்ம மெயினாக கல்டிவேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் என்னென்னா பார்த்திங்கன்னா ரைஸ், சுகர் கேன், காட்டன், இது எல்லாமே வந்து இரிகேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் சொர்ணாவரி இஸ் அதர்வைஸ் நோனஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபார்மிங் டைப்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இந்த சீசனில் ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து காரிஃபு, ராபி சீசன்ஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுக்கான ரியல் நேம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் என்னென்ன தராங்க பார்த்திங்கன்னா காரிஃப் சீசனை வந்து நம்ம சொர்ணாவரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது சம். ஸோ காரிஃப் சீசனுக்கு அடுத்தது நம்ம என்ன சீசன் சொல்கிறோன்னா சம்மர் சீசன். இந்த சீசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த அதை வந்து சம்பானும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆடி பட்டம். ஸோ நம்ம வந்து சித்திரை மாதம் ஆடி மாதம் தான் சொல்கிறது, அது கூட அந்த பட்டம் சேர்த்து இந்த சம்மர் சீசனை வந்து ஆடி பட்டம் சொல்கிறாங்க, காரிஃப் சீசனை வந்து சித்திரை பட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேம் தான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரிஃப் பார்த்தோம், செகண்ட் சம்மர் சீசன், தேர்டு வந்து ராபி. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திகை பட்டம் சொல்கிறாங்க. இந்த ராபி சீசனை வந்து நவராயினும் சொல்கிறாங்க, நவராயினும் சொல்கிறாங்க, கார்த்திகை பட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த த்ரீ சீசன்ஸ் நம்ம தமிழை வந்து சித்திரை, ஆடி அண்டு கார்த்திகை பிரிக்கிறோம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த காரிஃப் சீசனை வந்து சாரி சொல்கிறாங்க, அண்ட் சம்மர் சீசனை வந்து சம்பான்னு சொல்கிறாங்க, அண்ட் ராபி சீசனை வந்து நவராயின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம சொர்ணாவரி இதை வந்து நம்ம காரிஃப் சீசன் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் ராகி இஸ் அவைலபிள் மோஸ்ட்லி இன். இது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்கிற பிக்யூலியரான மில்லட்ஸோ. ஸோ இதோட நேம் தான் பார்த்துக்கோங்க, அண்ட் என்னென்ன பிளேஸ்னும் பார்த்துக்கோங்க. ராகி வந்து விழுப்புரம் அண்ட் தூத்துக்குடி, அதே மாதிரி சேலம், நாமக்கல் எங்கே தான் மினரல்ஸ் அதிகமாக கிடைக்குதோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனும் அங்கே வந்து ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ சேலம், நாமக்கல் அங்கே பார்த்திங்கன்னா திணை வந்து அதிகமாக கிடைக்குது, அண்ட் சோளம் வந்து கோயம்புத்தூர், திண்டுக்கல், அண்ட் கம்பு வந்து திருச்சிராப்பள்ளி, மெய்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிக்ஸ் தான் கொஞ்சம் வந்து காமனாக சில, அதாவது இப்போ விழுப்புரம் தூத்துக்குடினா ராகின்றதுனா வேறு எதாவது கேட்டால் கூட உங்களுக்கு எலிமினேட் பண்ணுற அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ ராகி வந்து எங்கே அதிகமாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா விழுப்புரமில் அதிகமாக கிடைக்குது. இப்போ நம்ம இந்த டிஸ்கஷன் மூலமாக ஒரு 8 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம மினரல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கம்ப்ளீட் நாலேஜ் இல்லைனாலும் ஓரளவுக்கு எக்ஸாம் பேஸ்டாக எது தேவையோ அதை வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இதை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த லெசன்ஸ் போய் படிச்சிங்கன்னா அந்த தனித்தனியாக பிரிச்சிருவீங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் நாலேஜ் கிடச்சிரும். நம்ம நெக்ஸ்ட்டு ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.